எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபா. நாம் எல்லாருமே இப்போ குவாரண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமைப்படுத்தல் சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. இந்த தனிமைப்படுத்தல் மிகுந்த மன அழுத்தம் தருது, உளைச்சலான ஒரு சூழலை தான் தருது, ஏதோ அட்டைப்பட்டு கிடக்கிற ஒரு உணர்வையே தருது அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடங்களில் பல குரல்கள் தொலைபேசி வாயிலாக ஒலித்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே மனசார நெஞ்சார உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், அது உண்மையா? இவ்வளவு காலம் நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? இந்த கொரோனா என்க இந்த கொடிய வைரஸ் நம்ம எல்லாம் மிரட்டி இன்று இப்படித்தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு சூழலுக்கு இன்றைக்கு தள்ளுவதற்கு முன்னால் நாம எல்லாரும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? காலையிலிருந்து இரவு வரை ஓடிக்கொண்டே இருந்தோம். ஒன்றே ஒன்றுதான் சிந்தனையாக இருந்தது, பொருளாதார ஏற்றம். நிச்சயமாக எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த நிமிடம் நாம் நிறைய விஷயங்களை தவற விட்டு விட்டோமே, அதை நாம் யோசித்து பார்த்தோமா? இந்த காலையிலிருந்து ராத்திரி வரை இந்த ஓடின நேரங்களை எல்லாமே ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக நமது குழந்தைகளுடைய தேவையும் ஆசையையும் அவர்களுடைய கனவுகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாமலே பல நேரங்களில் போனது உண்மைதானே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் நம்மளுடைய ஒரு சிறு அன்பான வார்த்தைக்காக எவ்வளவு நிமிடம் ஏங்கி ஏங்கி காத்திருந்தாங்க. நாம் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்ததில் நம்மால் அவங்க எதிர்பார்த்த அந்த பேரன்பை கொடுக்க முடியாமல் போச்சுது தானே, உண்மையா இல்லையா? நிச்சயமாக கொடுக்க முடியாமல் தான் போச்சுது. இன்றைக்கு இந்த கொடூரமான காலகட்டம் நமக்கு பரிசளித்துள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வெறும் தனிமைப்படுத்தல் கிடையாது, நீங்கள் உறவு பாலங்களோடு ஆழமான பேரன்போடு இணைந்திருங்கள், அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை அறிந்து கொள்ளுங்கள், நாம் அவர்களை பற்றி தெரியாத பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பொக்கிஷமான, கிடைக்கவே கிடைக்காத பொக்கிஷமான நிமிடங்களை இது நமக்கு பரிசளித்துள்ளது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மிகைப்படுத்துறதா அப்படின்னு கேட்டால் இல்லை, மிகைப்படுத்துதல் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இவ்வளவு நாள் இந்த காலகட்டத்தில் நாம் ஓடிக்கிட்டே இருந்தோமே, எந்திரத்தனமாக ஓடிக்கிட்டே இருந்தோமே, ஒரு நிமிடம் நான் அப்படிங்கிற எனக்கு என்ன தேவைன்னு கூட சிந்திக்கிறதுக்கான சிந்தனை நம்மில் பல பேருக்கு இல்லாமல் தான் இருந்தது. என் கூட இருக்கிறாங்களே, என்னுடைய குழந்தைகள் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், என் பெற்றோர் ஆகட்டும், என்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. சேம்வே எனக்கும் அவங்க கூட பகிர்றதுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பொக்கிஷமான விஷயங்கள் இருக்குது, சந்தோஷமான நிமிடங்கள் இருந்தது. இதையெல்லாம் நான் பகிர்ந்து நான் ஒரு கதை சொல்லியாக என் குழந்தைகளுக்கும், என் மனைவிக்கும், என் பெற்றோருக்கும், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் ஒரு கதை சொல்லியாக அவர்களுடைய கற்பனை வளத்தை ஊட்டக்கூடிய ஒரு கதாசிரியனாக, ஒரு பேரன்பினால் அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் மனித நேயமுள்ள ஒரு மனிதனாக வாழ்வதற்கான சூழல் நமக்கு அமையாமல் தானே இந்த வாழ்க்கை ஓடிச்சுது. அப்போ இந்த காலகட்டம் அதைத்தானே நமக்கு முதன் முதலாக அமைத்து கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்துக்கும் நாம் பெரிய நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும். நன்றி சொல்லுவோம். நிச்சயமாக வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் நன்றி எனக்கூடிய அந்த சிறு மூன்று எழுத்தினால் அமையும் அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது உண்மைதான். ஏனென்றால் இந்த குடும்ப சூழல் அமைவது நமக்கு ஒரு பெரிய அரிதான விஷயம். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, காலையில் எழும்பி எத்தனையோ நாள் வாட்ஸ்அப்பில் தான் குட் மார்னிங்கே நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் நாம் அஞ்ச நாட்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அப்படி இல்லை. காலையில் எல்லோருடைய முகமும் நேருக்கு நேராய் பார்த்து புன்னகைத்து நம்மால் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட இந்த காலம்தான் நமக்கு கொடுத்துருக்குது. இன்னொரு பெரிய விஷயம், நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நம்மக்கிட்ட ஏங்கினது ஒரு மூன்று வார்த்தைகளுக்காக. அது எந்த வார்த்தைகள்? ஐ லவ் யூ. இந்த உலகம் ஏனோ பல நேரங்களில் அது ஒரு கெட்ட சொல்லாகவே பல இடங்களில் ஒலிக்கப்பட்டு விட்டது. அதனால் சொல்லாதீங்கன்னே எங்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய மகத்துவம் செய்யக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால் ஐ லவ் யூ. காலையில் எழும்பி எல்லாரையும் பார்த்து ஐ லவ் யூ, லெட்ஸ் ஸ்டார்ட் த டே ஹாப்பிலி, சந்தோஷமாக இந்த நாளை நாம் தொடங்குவோம் சொல்றதுக்காக கூட இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் தானே. இங்கே யாருமே நம்ம தனிமைப்படலையே, இங்கே நம்ம எல்லாரும் நம்ம சகங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு தானே கிடைத்திருக்கிறது. இது நாள் வரைக்கும் ஒரே ஆள் தான் அந்த வீட்டில் சமைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, கணவனாக சில வீடுகளில், சில வீட்டில் மனைவி, சில வீடுகளில் தாயார்.
ஏன் இந்த காலகட்டத்தை நம்ம அனைவரும் சேர்ந்து பகிர்ந்து செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பிற்கான காலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது? இங்கே நிறைய பேருக்கு குக்கிங் டேலண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் நாவின் சுவை அரும்புகள் எப்பொழுதுமே ஒரே கைவண்ணத்தினோடே மலர வேண்டும். பல கைவண்ணங்களில் மலரும் பொழுது அந்த ருசி, புதிய புதிய ருசிகளை நம் நாவும் கண்டு மகிழட்டுமே. எளிமையான உணவாகத்தான் இருக்கின்றது இப்பொழுதுள்ள காலகட்டங்களில். அந்த எளிமையில் நமது அன்பு சேரும் பொழுது கிடைக்கும் ருசி பெரிய ருசி. நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் அதை பகிர்ந்து பகிர்ந்து செய்யும் பொழுது எத்துணை விதமான மகிழ்ச்சி அங்கே கரப்புரண்டு ஓடுது. இன் ஒரு விஷயம், ஒரே ஆழா செய்யும் பொழுது தானே அங்கே அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. ஏன் இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும், குழந்தைகளாக கூட இருக்கட்டுமே, அவர்களும் அந்த கலையை கற்றுக்கொள்ளட்டும். ஏனென்றால் இங்கே எந்த கலையும் இது ஒருவருக்கானது என்ற சிந்தனையோ இல்லை முத்திரையோ இல்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் பொழுது என்றைக்குமே குடும்பங்கள் வந்து ரொம்ப அழகான சூழலில் வாழ்வதற்கான இணக்கம் நிச்சயமாக உருவாகும் தானே. இந்த காலகட்டத்தை நாம் ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுடைய குக்கிங்கில் ஆரம்பித்து, ஒரு ஆள் இன்னொரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, ஒரு ஆள் வீடு கிளீன் பண்ணுறது, ஒரு ஆள் வெசல்ஸ் கிளீனிங், இப்படின்னு நாம் பகிர்ந்து செய்யும் பொழுது அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு நேரம் அந்த இடத்துல நமக்கு மிச்சப்படுது. சரி, இது ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறதுனே வச்சுக்கிடுவோமே. இந்த காலம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கிறது. நம் கண் முன்னே பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. சொல்லன்னா துயரம் நாளுக்கு நாள் அரங்கேறி கொண்டே தான் இருக்கின்றது. இந்த துயரமான சூழலில் நம்ம எல்லாருக்குமே ஒன்று தெளிவாக புரிகின்றது. என்ன தேவை இந்த உலகத்திற்கு? ஒரு அரவணைப்பான வார்த்தைகளும் அன்பான சில இதமான சொற்களும் இருந்தால் நம் சகங்கள் எப்பொழுதுமே மகிழ்வுற்றிருப்பார்கள் என்பதை இந்த சூழல் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. எப்படி? கோடிக்கணக்காக பணம் இருந்தும் இன்னைக்கு யாராலையும் நினைச்ச எதையுமே வாங்க முடியல. எல்லாருமே வீட்டுக்குள்ளாடி அடைப்பட்டு தான் இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். அடுத்த நொடி எப்படி இருக்கின்றது என்பது நிச்சயமாக யாருக்குமே தெரியாத ஒரு சூழல். இந்த சூழலில் இதுநாள் வரைக்கும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிய பல காரியங்கள் இருக்கின்றன. என்ன காரியங்கள்னு கேட்கலாம். கோபத்தில் நாம் நிறைய பேரை முதுகுக்கு பின்னாடி பேசியிருக்கிறோம், வெஞ்சியன்ஸ் இருக்கணும்லாம் சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஒரு வைரஸ் சொல்லி தந்துச்சு, அட போங்கடா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் இருக்கிறேன் உங்களுக்கு பாடம் புகட்டுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரையும் இருக்கின்ற நிமிடங்கள் யாராவது நம்மக்கிட்ட அன்பாக இருக்கட்டுமே, நாமளும் அவங்கக்கிட்ட அன்பாக இருப்போமேன்னு சொல்லி அன்பை தேடி வைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த வைரஸ் வந்து இன்னைக்கு நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது. இந்த வைரஸுக்கும் இந்த நிமிடம் நன்றி. ஏன் இந்த நாட்களையாவது நாம் யாரை பற்றிய குறைகளும் இல்லாத நாட்களாக கடப்போமே, உண்மைதானே? ஏன் குறை சொல்லணும்? நம்மளோட பயணிக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கின்றதா என்றால் எர்ரஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு இழைத்தல் வந்து மனிதனுடைய இயல்பு தான். எல்லா மனிதனுக்குள்ளேயும் நிச்சயமாக ஏதோ சில சில குறைகள் காணப்படும். குறையற்று இங்கே இருக்க நாம் யாரும் தெய்வம் நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக குறை இருக்கும். ஆனால் அந்த குறைகளையே பற்றி பேசி இந்த கால சூழலை நாம் எதுக்கு வீணடிக்கணும்? நம்ம எல்லார்கிட்ட இருக்கிற நிறைகளை நாம் சொல்லி பகிர்ந்து ஒரு பரிசாக அதை நாம் அவர்களுக்கு அழிக்கக்கூடிய காலகட்டமாக ஏன் இதை மாற்றக்கூடாது? இதனால் வரைக்கும் நம்மளோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸை எத்தனை நிமிஷம் நாம் சொல்லி இருக்கிறோம், ஏன் அதை நாம் எடுத்து சொல்லக்கூடாது? இதெல்லாம் உங்ககிட்ட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி அந்த குடும்பத்தில் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் வாங்க நாம் எல்லாரும் ஒன்று கூடுவோம், இன்றைக்கு பேசுவோம். நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய நிறைகள், நான் உங்ககிட்ட கண்டு வியந்த விஷயம் என்ன, இவரிடம் கண்டு வியந்த விஷயம் என்ன, இதை நீ இன்னும் மெருகேற்றி கொண்டால் உனக்கு எவ்வளவு நல்லாக இருக்கும், நான் இதை உன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன், எனக்கும் கற்றுக்கொடுன்னு கேட்கும் பொழுது அது நம்ம குழந்தையாக கூட இருக்கலாம். நம்ம குழந்தையை நம்ம ஆசான்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு முகத்தில் ஒரு மகிழ்வு வருமே, அந்த மகிழ்வெல்லாம் நாம் பரிசளித்து எல்லோருடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துரைக்கக்கூடிய காலமாக இதை நாம் நிச்சயமாக மாற்றலாம் தானே. ஏன் இல்லாத ஒன்று இயலாமை இல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில இருந்து மாற்றி ஆம்
இது உங்ககிட்ட இருக்குது, இது உங்ககிட்ட இருக்கிற பெரிய பொக்கிஷம், நீ இதை வளர்த்துக்கும் பொழுது இன்னும் நீ ஒரு பெரிய நட்சத்திரமாக ஜொலிப்பாய் என்று ஒவ்வொரு ஒரு இடமும் அவர்களுடைய ஆக சிறந்த விஷயங்களை எடுத்து எடுத்து கூறி அவர்களை வளப்படுத்துவதற்கான ஒரு காலமாக நிச்சயமாக நம்மால் மாற்றலாம் தானே. ஏன் மாற்ற முடியாது? நாம் நினைக்கிறது தானே நம்மால் கொடுக்க முடியும். நிச்சயமாக மாற்ற முடியும். எப்பொழுதுமே அந்த பழமையான சீரியல்களை மட்டுமே பார்த்து ஒரு வாழ்க்கை வாழ்றதெல்லாம் விட்டு விட்டு மொபைலோடையே பயணிக்கிறத நாம் சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் நாம் பெருமையாக பேசும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நமக்கே தெரியாது ஒவ்வொருவரிடமும் கோடிக்கணக்கான திறமைகள் புதைந்துள்ளன. ஒவ்வொருவரின் திறமைகளையும் வெளிக்கொணர்வதற்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக நம்மால் மாற்ற முடியும். நமக்கு என்ன தெரியும்? நம் குழந்தையினுள் ஒழிந்திருக்கக்கூடிய புதையல்கள் என்ன என்ன என்று பட்டியலிட சொல்லலாமே. குழந்தைங்களை கூப்பிட்டு, அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், எல்லாரையும் கூப்பிடுங்க, பேப்பரை கொடுத்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய கனவு உலகம் ஒவ்வொருவருக்குள்ளும் விரிந்து வரும். அங்கதான் நமக்கு தெரிய வரும் அவங்களுக்குள்ளாடி இருந்த ஒவ்வொரு ஏக்கங்களும் ஆசைகளும் தேவைகளும். இதையெல்லாம் நாம தெரிந்து அவங்கள வழிகாட்டுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா நிச்சயமாக நம்மால் இதை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எடுக்க முடியும். இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுன்னா அன்பின் காலகட்டம் தானே அன்றி இது ஏதோ தனிமைப்படுத்தப்பட்டு நாம் ஒரு சிறையில் வைக்கப்பட்ட காலகட்டம் இல்லவே இல்லை. இங்கே பல பேரின் கனவு தான் ஒரு எழுத்தாளனாக, ஓவியனாக, சமையல் கலை வல்லுநனாக, ஒரு பெரிய சிற்பியாக ஒவ்வொரு ஆர்வத்தோடும் ஒவ்வொரு கனவோடும் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூறுவதற்கே பயம், சொன்னா ஏதாவது நக்கல் பண்ணிடுவாங்களோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்கள ஊக்குவிக்காம அவங்கள யார் ஊக்குவிக்க போறா? அவங்களுக்கான ஒரு பகிர்தலின் நேரமாக நம்முடைய குடும்ப நேரங்களை நாம் ஏன் மாற்றக்கூடாது? நிச்சயமாக மாற்றலாம். ஏனென்றால் இந்த காலகட்டம் நம்முடைய வாழ்வின் ஒரு விருந்தாளி காலகட்டம் தான். சிறிது காலத்தில் இது மாறப்போகின்றது. அடுத்து ஒரு பெரும் காலகட்டம் நம்மை நோக்கி வர இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் பொருளாதார சிக்கல்களும் நம்மை நோக்கி வரலாம். இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அவர்களும் நம்மை புரிந்து கொள்வார்கள். எப்படி? ஒரு சிறு விளையாட்டை நம் வீட்டினுள்ளும் விளையாடலாமே. எப்படி விளையாடலாம்? நாம் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் ரோல்களை மாற்றி ஒரு சின்ன ரோல் பிளே நமது வீட்டினுள் நாம் செய்து பார்க்கலாம். ஒரு குழந்தை நீ இன்று அம்மாவாக பயணி என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த அம்மா சந்திக்கக்கூடிய அந்த சூழல்களும் அதன் இயல்புத்தன்மையும் புரிய ஆரம்பிக்கின்றது. இதே போல்தான் ஒரு குழந்தையின் மனநிலை ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் குழந்தையுடைய அந்த ரோலை எடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தெரிய வருது. இதுதான் மனநலத்தின் சிறந்த மருத்துவம்னே சொல்லலாம். ஏனென்றால் பிறன் புரிதல் எப்பொழுது தொடங்கும் என்றால் நாம் அவர்களின் அந்த கதாபாத்திரத்தை நாம் ஏற்று நடத்தும் பொழுதே அந்த புரிதல் தொடங்க ஆரம்பிக்கின்றது. நாம் அவர்களை புரிந்து கொள்வதற்காக எப்பொழுதுமே தொலைக்காட்சி பெட்டிகளின் ஊடேயே கண்டு மகிழ்ந்த நாடகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாமும் அவர்களுடைய கதாபாத்திரங்களை மாற்றி 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 செய்யக்கூடிய சில உண்மையான புரிதல் கதாபாத்திரங்களுடையே கூடிய சில எளிய இனிய குடும்ப நாடகங்களை நம் வீட்டிலும் சில நேரங்கள் அரங்கேற்றி பார்க்கலாமே. ஏன் என்று கேட்கிறீர்களா? இந்த அரங்கேற்றல்கள் நிச்சயமாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பாக இதை செய்து பார்த்தோம் என்றால் இந்த வாழ்க்கை நம்மால் பல பேரின் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாழ்வாக கூட அமையும். ஏன் என்று கேட்டால் இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் நம்மை பற்றி மட்டுமே பெரிதாக எண்ணியுள்ளோம். நம் சகங்களின் சிறு தேவைகளை கூட பல நேரங்களில் உதாசீனப்படுத்தி உள்ளோம். இந்த சிற்சில குடும்ப நாடக கதாபாத்திரங்களாகவே நாம் ஏற்று நமக்கு உள்ளாடியே ஒரு சிறு விளையாட்டாக அதை விளையாடும் பொழுது அது விளையாட்டை மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை, உண்மையான சில மனங்களின் தேவைகளையும் ஏக்கங்களையும் கூட நமக்கு அந்த இடங்களில் புரிய வைக்கின்றது. புரிவோமா? தெரிந்து கொள்வோமா? இந்த நாட்களை நாம் குடும்பத்திற்கான அன்பின் பரிமாற்றத்தின் நாட்களாக மாற்றுவோமா? நிச்சயமாக மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்? மாற்றத்திற்கான விதை எங்கே விதைக்கலாம் என்று கேட்டால் நம்முள்ளே நாம் ஒரு பயணம் செய்யும் பொழுது பல மாற்றங்கள் வரும். எப்படி என்றால் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் உங்களை சந்தித்து கூறுகின்றேன். நம் உள்ளே நாம் செய்ய வேண்டிய பயணம் என்ன, அந்த பயணம் நமக்கு என்ன கற்றுத்தர காத்திருக்கின்றது என்பதை உங்களோடு பகிர்வதற்காக
அப்படி ஒரு நாள் வரும்பொழுது மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்க நானும் ஆவலாய் காத்திருக்கின்றேன். நன்றியுடன், அன்புடன், வணக்கம்.